ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கிடெக் சேனல். இந்த வீடியோவில் சிங்கப்பூரில் என்னென்ன பாஸ்லாம் இருக்குது, அந்த பாஸை பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒவ்வொரு பாஸுக்கும் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரை பற்றின தகவல்களுக்கு நம்ம வெங்கிடெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது சிங்கப்பூருக்கு நீங்கள் முதல்ல வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு சிங்கப்பூர் வந்துட்டு ஒரு 4-5 பாஸில் வந்துட்டு நம்மளை எடுப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு பாஸில் தான் நம்ம வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த என்னென்ன பாஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அது என்னென்ன பாஸ் இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஷிப்யார்டு பெர்மிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் பெர்மிட்டு, அதுக்கப்புறம் டிஇபி பாஸு, அதுக்கப்புறம் என்டிஎஸ் பெர்மிட்டு, எஸ் பாஸ், இ பாஸ் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு வேலைக்கு எடுக்கிறதுக்கான பாஸ். இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வர்றீங்க அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு பாஸில் தான் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா, இந்த பாஸ் பத்திர டீட்டெயில் அடுத்ததாக தெளிவாக பார்த்துடலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷிப்யார்டு பெர்மிட்டு. ஷிப்யார்டு பெர்மிட்டு தான் இருக்கிறதுலே மினிமம் குறைவான சேலரி வாங்கக்கூடிய பெர்மிட்டு. ஸோ ஷிப்யார்டு பெர்மிட் அப்படின்னா என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வேலைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஷிப்யார்டு பெர்மிட்னா கப்பலில் வந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது கப்பல் செய்வாங்க இல்லையா, கட்டுமானம், கப்பல் கட்டுமான பணிகள் நடக்கும் இல்லையா, அந்த இடத்துல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு கப்பல் அந்த பிரேக் டவுன், அந்த கப்பல் ரிப்பேர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அது அந்த மாதிரி வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா, கட்டுமான தளத்தில் வந்துட்டு வேலைகள் இருக்கும். அந்த கப்பல், அதாவது கப்பலில் வேலைனா கப்பல் மூவ் ஆகுறது இல்லை அதில் மாதிரி வேலை இருக்காது, அந்த கப்பலை வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு வேலைகள் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்துட்டு பெர்மிட் வந்துட்டு 2 வருஷம் பெர்மிட் வந்துட்டு போட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, வேலையை வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள ஜென்ரல் ஒர்க்கர் வேலை இருக்கலாம், உள்ள ஒரு டெக்னீஷியன், இந்த மாதிரி பெயிண்டர், இந்த மாதிரி வேலைகள் வந்துட்டு இந்த ஷிப்யார்டு பெர்மிட்டில் கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா, இதில் சம்பளம் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு $17 ஒரு $20 தான் எடுக்கலாம். யூடன் ஒர்க்கராக இருந்தீங்க அப்படின்னா, யூடன் ஒர்க்கர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த ஷிப்யார்டு பெர்மிட்டில் வேலை பார்த்துட்டு ஊருக்கு போயிருக்கீங்க அப்படின்னா திரும்ப வர்றவங்களுக்கு பேர் தான் யூடன் பெர்மிட்டு, யூடன் ஒர்க்கர். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு $20-22 வந்துட்டு இந்த பெர்மிட்டில் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஷிப்யார்டு பெர்மிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற பெர்மிட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிசிஎம் பெர்மிட்டு. பிசிஎம் பெர்மிட் அப்படின்னா ஒரு 2 வருஷம் பெர்மிட்டு, 2 வருஷம் போட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, சில கம்பெனிகள் வந்துட்டு இந்த வேலைகளுக்கு எடுக்கிறது எந்த மாதிரி வேலைகளுக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு பிளம்பிங்கு, எலக்ட்ரீஷியனு, அப்புறம் வந்துட்டு தோட்ட வேலை, புல் வெட்டுற வேலை, இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்துட்டு இந்த பிசிஎம் பெர்மிட்டில் எடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போது இந்த வேலையை வந்துட்டு 2 வருஷம் பெர்மிட் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த பிசிஎம் பெர்மிட்டில் வர்றீங்க அப்படின்னா சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு $20-22 வரைக்கும் இந்த பிசிஎம் பெர்மிட்டில் எடுக்கலாம். ஸோ ஓகேங்களா, அதான் யூடன் ஒர்க்கராக இருந்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் ஒரு $25 வரைக்கும் கூட எடுக்கலாம். ஸோ இந்த பிசிஎம் பெர்மிட்டு எஸ் அந்த ஷிப்யார்டு பெர்மிட்டை விட கொஞ்சம் மரியாதையான வேலை. இந்த பிசிஎம் பெர்மிட்டும் ஷிப்யார்டு பெர்மிட்டுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய வேலை, அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். ஸோ இதில் வர்றீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா, இப்போது இந்த 2 பெர்மிட்லேயும் வந்துட்டு ஸ்கில் அடிக்கலாம், நம்ம போயிட்டு ஷிப்யார்டுலேயோ இல்லை பிசிஎம் பெர்மிட்லேயோ போயிட்டு ஸ்கில் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ முன்னாடி வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிசிஎம் பெர்மிட்டில் வர்றவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஏதாவது சண்டே லீவ் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கில்டு சென்டரில் போயிட்டு ஸ்கில்டு பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு ஒர்க் பெர்மிட்டுக்கு மாறிக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு எல்லா பேரும் வந்துட்டு ஒர்க் பெர்மிட்டுக்கு மாறிடுறாங்க அப்படிங்கிறனால இந்த ஓனர் வந்துட்டு நம்மளை எடுக்கிற ஓனர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் லெட்டர் மாதிரி கொடுக்கணும். நம்ம அதாவது அந்த லெட்டர் வாங்கிட்டு நம்ம ஸ்கில்டு சென்டர் போனோம்னா தான் நம்ம வந்து அங்கே வந்து ஸ்கில்டு அடிக்க முடியும். அதனால் இப்போ இந்த கம்பெனி ஓனர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த லெட்டர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் மாதிரி ஒன்று வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த லெட்டர் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு அங்கே போயிட்டு ஸ்கில்டு பண்ண முடியும். சரி ஓகேங்களா, இது ஓகே. இது ரெண்டும் இப்போ ஷிப்யார்டு பெர்மிட் பார்த்தாது, பிசிஎம் பெர்மிட் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பெர்மிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஇபி பெர்மிட், டிஇபி பாஸ். இப்போ டிபி பாஸ் என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு 3-4 மாதம் தான் வேலைகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்மளை வந்துட்டு ஒரு 2 வருஷம் பெர்மிட் போட்டு எடுக்க மாட்டாங்க. அந்த 3 மாதம் மட்டும்தான் அவங்கக்கிட்ட வேலை இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு வேலை டல்லாக போயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த 3 மாதம் தான் அவங்களுக்கு வந்து ஒர்க்கர் தேவைப்படும். ஸோ அப்போ அந்த மாதிரி பாஸில் இறக்குறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஇபி பாஸில் இறக்குறாங்க. ஸோ டிபி பாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மாதம் வந்து பெர்மிட் கொடுப்பாங்க. சில கம்பெனி வந்து 3+1 அப்படிங்கிற மாதிரி பெர்மிட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்தால் என்ன மாதிரி வேலைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி வேலைகள் இருக்கலாம், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது டிஷ்வாஷ் பண்ணுற வேலை, இல்லை ஒரு வெயிட்டர் வேலை, ஃபேக்ட்ரிக்குள்ளுக்கு ஒரு டெக்னீஷியனு, எலக்ட்ரீஷியனு, அப்புறம் வந்துட்டு ஜென்ரல் ஒர்க்கர், இந்த மாதிரி வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்துட்டு இந்த லக்கேஜ் ஹேண்டில் பண்ணுறவங்க, இந்த மாதிரி வந்துட்டு டிஇபி பாஸில் வந்துட்டு வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா 3 மாதம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்.
மூணு மாதம் வேலை பார்த்துட்டு ஒரு மாதம் வந்துட்டு அந்த கம்பெனியோட முடிவு, கம்பெனி வந்துட்டு உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் பண்ணாதும் அவங்களோட இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கக்கிட்ட வேலை இருக்குது, அவங்கக்கிட்ட உங்களை உங்கள் ஒர்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்துட்டு எல்லா கம்பெனியும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏஜென்ட்டுங்க வந்துட்டு சில நேரம் வந்துட்டு கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிடுவாங்க. ஸோ அவங்க பேசுகிறனா நம்பாதீங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது, அந்த கம்பெனியில் என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து ரினியூவல் பண்ணுறதும் அந்த டிபி பாஸ்லேருந்து அவங்க வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எஸ் பாஸ்லேயோ அல்லது என்டிஎஸ் பெர்மிட்லேயோ மாற்றி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா, இதுதான் டிபி பாஸ். இந்த டிபி பாஸில் வந்துட்டு சம்பளம் எவ்வளோ எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 1200 ஒரு 1600 வரைக்கும் வந்துட்டு மந்த்லி சேலரி வந்துட்டு இந்த டிபி பாஸில் எடுக்கலாம். ஸோ ஓகேங்களா, இப்போ இதுதான் வந்துட்டு டிபி பாஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டிஎஸ் பெர்மிட். இந்த என்டிஎஸ் பெர்மிட் வந்துட்டு சிங்கப்பூரில் வந்துட்டு செப்டம்பர் 2023 வந்துருக்கு. ஸோ என்டிஎஸ் பெர்மிட் பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும்னா அப்படின்னா நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ என்டிஎஸ் பெர்மிட் வர்றீங்க அப்படின்னா இந்த பெர்மிட் வந்துட்டு 2 வருஷத்துக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்தால் என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி வேலையோ அல்லது வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயோ அல்லது வந்துட்டு ஒரு டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன் ஒரு ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வந்துட்டு என்டிஎஸ் பெர்மிட்டில் வந்துட்டு வேலை எடுப்பாங்க. ஸோ இது வந்து 2 வருஷம் பெர்மிட்டு. இதுக்கு பார்த்தி இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் அதில் போட்டிருக்கீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் சேலரி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் ஒரு 1200 மினிமம் சேலரியிலேருந்து ஒரு 2500 வரைக்கும் வந்துட்டு இந்த என்டிஎஸ் பெர்மிட்லேயே கூட எடுக்கலாம். ஸோ ஓகேங்களா, ஆனால் எம்ஓஎம் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு 2000 மினிமம் வந்து சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது சொல்லியிருக்கு. ஸோ ஓகே, இந்த பெர்மிட்டில் வந்துட்டு இவ்வளோ சேலரிகள் வந்து எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்கறது வந்துட்டு எஸ்பாஸ். எஸ்பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்டிஎஸ் பெர்மிட்டுக்கும் கொஞ்சம் மேலே. ஸோ இதில் வந்தோம் எஸ்பாஸில் வர்றது அதே தான், இந்த என்டிஎஸ் பெர்மிட்டில் என்னென்ன வேலைகளுக்கு எடுப்பாங்களோ அதே தான் வந்துட்டு எஸ்பாஸ்லையும் எடுப்பாங்க. என்ன டிரைவர் வேலை எடுக்கும்போது இந்த எஸ்பாஸில் தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மற்ற இந்த எஸ்பாஸில் டிரைவர் வேலை, இந்த டெக்னீஷியன் வேலை இல்லை ஒரு ஆப்ரேட்டர் வேலை இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எஸ்பாஸ் பெர்மிட்டும் அதே தான், 2 வருஷம் வந்துட்டு பெர்மிட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த பெரு எஸ்பாஸில் வந்துட்டு எம்ஓஎம் கவர்மெண்ட் வந்துட்டு சேலரி எவ்வளோ சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3500 வரைக்கும் மினிமம் வந்துட்டு சம்பளம் வந்துட்டு அந்த ஓனர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் இந்த கம்பெனிகள் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஒரு 2500 வரைக்கும் வந்துட்டு கம்பெனிகள் வந்துட்டு நமக்கு சம்பளம் வந்து எஸ்பாஸில் கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு எஸ்பாஸ் ஒர்க்கு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற பெர்மிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இபாஸ். ஸோ இபாஸில் வேலைக்கு வர்றோம் அப்படின்னா இபாஸ் வந்துட்டு ஒரு 2 வருஷம் பெர்மிட்டு. ஸோ இபாஸில் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் கடைகளுக்கு தான் அந்த வந்துட்டு இபாஸில் வந்து எடுப்பாங்க. ஸோ ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ஹச்ஆர் அட்மின் இந்த மாதிரி வேலைகளுக்கு எடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு வெயிட்டர் இல்லைனா சமைக்கிறவங்க குக்கு இல்லைனா பரோட்டா மாஸ்டர் இல்லைனா ஒரு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஜென்ரல் ஒர்க்கர் அந்த மாதிரி டிஷ்வாஷ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளுக்கு எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கேஷியரோ அல்லது ஒரு ஜென்ரல் ஒர்க்கரோ அந்த பில் போடுறவங்க இந்த மாதிரி அதாவது ஒரு அதுக்கப்புறம் அந்த மொபைல் ஒரு மொபைல் கடை இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் சர்வீஸ் பண்ணுறவங்க அந்த டெக்னீஷியன் மொபைல் டெக்னீஷியன் இந்த மாதிரி வந்துட்டு அதிகபட்சம் கடைகளுக்கு வேலைக்கு எடுக்கிறது தான் வந்துட்டு இபாஸ். ஓகேங்களா, ஸோ இந்த இபாஸ் வந்துட்டு கவர்மெண்ட் எவ்வளோ சேலரி மினிமம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு $5000 வரைக்கும் மினிமம் சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இப்போது இந்த கம்பெனி ஓனர்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1200 ஒரு 1600 2000 இவ்வளோதுக்குல தான் வந்து இபாஸில் கொடுக்குறாங்க. இந்த இபாஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த சலூன் கடை இந்த மாதிரி கடைகளுக்கும் நம்ம வந்து வேலைக்கு வரலாம். ஸோ அதான் சொல்ல போகிறேன், அதான் இபாஸ் அப்படிங்கிறது ஒரு கடையில் வந்து நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இங்கே உள்ள பாசஸ், இங்கே உள்ள அதை பற்றின டீட்டெயில் இதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதோட சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சிங்கப்பூர் பற்றின தகவல்களுக்கு வெங்கிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஏதாவது வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் நான் போடுறேன். ஸோ அதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வெங்கிடெக் சேனலை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.